வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் சாப்டரில் த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், தொடக்கநிலை மாற்றங்கள், அதாவது தொடக்கநிலை உருமாற்றங்கள். எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னா எலிமெண்ட்ரி ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன். அதில் அதாவது நிறை மூலமாகவோ அல்லது நிரல் மூலமாகவோ மாற்றம் செய்தல் அப்படின்னு, அது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது, எப்படி அதுக்கான கண்டிஷன்ஸ், அதாவது எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த இன்டர்சேஞ்சிங் ஆஃப் எனி டூ ரோஸ் ஆர் காலம்ஸ், அதாவது இரண்டு நிறைகளையோ அல்லது நிரல்களையோ இடமாற்றம் செய்யலாம், இன்டர்சேஞ்ச் பரிமாற்றம் செய்யலாம் அப்படிங்கிறது நம்பர் ஒன் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, the replacing of a row of a matrix by a non-zero scalar multiples, right? Replacing a row of a matrix by a non-zero scalar multiple of the row by non-zero scalar. Clear acha? Adhaadu oru நிரல் நிறை முழுவதும் அல்லது ஒரு ரோ ஃபுல்லா ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஒரு பூஜ்ஜியம் அல்லாத ஜீரோ இல்லாத ஒரு நம்பரால ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி அதே இடத்துல அது ரீப்ளேஸ் பண்ணலாம், அதே இடத்துல பிரதியிடலாம் அல்லது அதே இடத்தில் புட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான், ரைட். அதான் சொல்றோம், ரீப்ளேசிங் ஆஃப் அ ரோ ஆஃப் த மேட்ரிக்ஸ் by non-zero scalar multiple of a row by a non-zero scalar, right? இது second point. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, இதே மாதிரியே தான், replacing a row by a replacing a row of a matrix by a sum of two or more rows, எவ்வளவு வேணா இருக்கலாம், more rows of non-zero scalar multiple of another row of the matrix. அதாவது ஒரு ரோவையும் இன்னொரு ரோவும் இன்னொரு ரோவால ஏதாவது ஒரு ஸ்கேலரால மல்டிப்ளை பண்ணதை கூட ஆட் பண்ணலாம் அப்படின்னா, பேசிக் ஆப்ரேஷன் ஆட் சப்ராக்ட் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதான் மூணாவது பாயிண்ட். திருப்பி சொல்றேன், ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ண, அதாவது ரோ இன்டர்சேஞ்ச், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோடு அது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், பரிமாற்றம் செய்யலாம், முதல் நிறையும் இரண்டாவது நிறையும் பரிமாற்றம் செய்யலாம். ரெண்டாவது பாயிண்ட்டு, ஒரு ரோல் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஏதோ ஜீரோ அல்லாத ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணி அதே ரோக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, ஒரு ரோவையும் இன்னொரு ரோவை ஏதாவது ஒரு ஸ்கேலரால மல்டிப்ளை பண்ணி, ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணி, ஜீரோ இல்லாத நம்பரால மல்டிப்ளை பண்ணி அந்த ரெண்டு ரோவையும் ஆட் பண்ணி அந்த ரோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ரோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது எந்த ரோ விடுத்துட்டோமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதாவது ரோ பை எலிமெண்ட்ரி ரோ, எலிமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், சரியா, ரைட். இதை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்தது, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அடுத்தது, ரைட். இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா, அதை திருப்பி ஒரு தடவை பார்த்துருவோம் எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஐத் ரோ அண்ட் ஜேத் ரோ ரெண்டு ரோ இருக்கு, அது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். எப்படி இருமா, இப்படி அது சிம்பாலிக் நோட்டேஷன் அப்படி பண்ணோம், பாரு ri, r னா ரோ, r i த்ரோ, ri implies and implies by rj, இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்றோம், ரைட்டா, ரைட். செகண்ட் பாயிண்ட் என்ன, செகண்ட் பண்ண ஒரு ரோவை ஒரு ஸ்கேலரால மல்டி, நான் ஜீரோ ஸ்கேலரால மல்டி பண்ணி அதே ரிப்ளே, அதே ரோக்கு ரிப்ளேஸ் பண்றோம். பார், ri implies lambda into ri, lambdaங்கிறது ஒரு நான் ஜீரோ ஸ்கேலர், அத ri ஆஃப் ஒவ்வொரு எலிமெண்டாலேயும் r ரோ நம்பர் ஐத் ரோவால ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை ஐத் ரோலையே அதை ரீப்ளேஸ் பண்றோம், ரைட். மூணாவது பாயிண்ட் என்ன, ஐத் ரோவை என்ன பண்றோம்னா, ஐத் ரோவோட பிளஸ் லாம்டா டைம்ஸ் ஆஃப் ஜே த்ரோவை மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணி ஐத் ரோல ரீப்ளேஸ் பண்றோம். இதுதான் நமக்கு என்னது, எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்ன, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இப்ப வந்து 1, 2, 3, 7, 4, 5, 2, 3, 4 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே வச்சுக்கணும், 1, 2, 3 இதுவே பண்றோம் சரியா. இது என்ன பண்றோம், செகண்ட் ரோவை என்ன பண்றோம்னா ஆர் டூ இருக்கு இல்லையா, ஆர் டூ என்ன பண்றோம், ஆர் டூ இன்டூ ஃபார் எக்ஸாம்பிள் 2R2 அப்படின்னு போறோம் வச்சுக்கலாம். அப்ப ஆர் டூ ஃபுல்லா 2R மல்டிப்ளை பண்ணிக்கலாம், தட் இஸ் 14. 2R மல்டிப்ளை பண்ண வரும் 8, இதை 2R மல்டிப்ளை பண்ண வரும் 10. இது செகண்ட் பாயிண்ட் சரியா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்ப என்ன பண்றோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து இது ஒரு எழுதிக்கலாம். சோ இப்ப R3 ஒன்னு பண்ணலாம் அப்படியே வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் 2, 3, 4. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இன்டர்சேஞ்ச் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோ இல்லையா. இப்போ இது எடுத்துக்கலாம், இதுல இருந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் இங்க இருந்து ஒரு ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்றோம்னா இப்ப என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், 2, 3, 4, 1, 2, 3. அதாவது என்ன பண்ணிருக்கீங்க, R1 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம், R1 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம். செகண்ட் ரோ அதை அப்படியே வச்சிட்டோம், 7, 4, 5. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எந்த ரோ வேணும் அது ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கிறது இங்க தேர்ட் ரோ ஆயிடுச்சு, இங்க தேர்ட் ரோவா இருக்கிறது இங்க ஃபர்ஸ்ட் ரோ ஆயிடுச்சு. இது இன்டர்சேஞ்ச் பாயிண்ட் நம்பர் 1. இங்க வந்து பாயிண்ட் நம்பர் 2, ஒரு செகண்ட் ரோவை என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற செகண்ட் பாயிண்ட். இப்படி எடுத்துக்கலாம். சப்போஸ் அதே இதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதுக்கு எடுத்துட்டு இன்னொரு என்ன பண்ணனா, இப்போ ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 7, 4, 5 இது வச்சிட்டோம். R3 இம்ப்ளைஸ் R3 கூட 2R1 ஆட் பண்றோம் வச்சுக்கலாம். எப்படி பண்ணலாம், இப்போ R3 வந்து 2, இதை 2 மல்டிப்ளை பண்ணா 2, 2+2 அப்ப இங்க 4, இங்க 3, இதை 2 மல்டிப்ளை பண்ணா 4, 3+4, 7, இங்க 4, இதை 2 மல்டிப்ளை பண்ணா 6, அப்ப 6+4, 10. ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், தொடக்க நிலை உருமாற்றங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். ரைட் ரைட், இப்ப பார்க்கலாம் அடுத்தது. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இப்படி மாற்றக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்றோம்னா ஒரிஜினல் மேட்ரிக்ஸ், இதையும் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இதுக்கு இப்படி மாத்திட்டோம்னு வச்சுக்கலாம், இதுக்கு பேரு ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ். அதை இப்படி சிம்பிளாக போறோம். இப்போ ஏ பி அப்படின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு, அந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் சேம் ஆர்டர். ஓகே, த டூ மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி ஆர் த சேம் ஆர்டர் is said to be equivalent to one another if one can be obtained from the order by application of elementary transformation, that is symbolically idu eppadi sollalama, a idu symbol relate to b abingara mari, a adu equivalent, inga a equivalent to b right, so it is a equivalent to the matrix b abdi solrom, so idu dhaan vandu equivalent matrix. அப்ப எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ற இன்னொரு மேட்ரிக்ஸ் வந்து தட் இஸ் நாட் ஈக்குவல் மேட்ரிக்ஸ், தட் இஸ் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ், அதுக்கான ஈக்குவலண்டா இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்படி எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸை யூனிட் மேட்ரிக்ஸா கூட கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரைட்டா. சோ ரைட், அப்படி யூனிட் மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்றது அப்படின்னா என்ன, அடுத்தது அது அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ரோ எக்கலான் ஃபார்ம் அப்படின்னா என்ன. இப்போ வந்து இந்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எப்படி வந்து ரோ வைஸ் எக்கலான் ஃபார்ம்ல மாத்துறது அப்படின்னா, அது வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு மூணு ஸ்டெப் போறோம் ரோக்லான் ஃபார்முக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நான் ஜீரோ எலிமெண்டா இருக்கிறதுக்கு மாத்தணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட் இருக்கு, இப்போ வந்து 1, 2, 0, 4, 3, 2, 3 by 3 எடுத்துக்கலாம். வெரி சிம்பிளா 1, 4, 5, 6 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கண்டிப்பா எப்படி இருக்கணும், ஒரு நான் ஜீரோ எலிமெண்டா இருக்கணும். சப்போஸ் இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், 0, 2, 1, 3, 2, 1, 4, 5, 6 அப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா இன்டர்சேஞ்சிங் ரோ இது பண்ணணும், அந்த மெத்தட்ல இதை மாத்திடணும், 3, 2, 1, 0, 2, 1, 4, 5, 6 அதாவது R1
R2 interchange பண்றோம் அப்படி பண்றோம் இல்லையா அப்படி பண்ணி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நான் ஜீரோ எலிமெண்டா இருக்கணும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அது வந்து என்ன பிவட் ஆஃப் தி எலிமெண்ட் வேணா PIVOT ரைட்டா பிவட் அதை வந்து தமிழ் என்ன சொல்றோம் நிறையின் சுழுமுனை அப்படின்னு சொல்றோம் நிறையின் சுழுமுனை அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த இது மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும் நான் ஜீரோவா இருக்கணும் அப்படி ஜீரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஜீரோவா இருந்தால் ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரி ரெண்டுமே ஜீரோவா இருந்தால் இன்னொரு தடவை கூட கீழே இறக்கிக்கலாம் அப்படி இறக்கிட்டே வந்துக்கலாம் செகண்ட் ரோக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் மூணு எலிமெண்ட் ஜீரோவா இருந்தால் தேர்ட் ரோக்கு தேர்டுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு ரோ ஃபுல்லா ஜீரோவா இருக்குன்னா அதை கூட கடைசிக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்படிதான் இது பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தி ரோ எக்வலன்ட் ஃபார்ம் ரைட் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த நான் ஜீரோ எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோ வச்சுட்டோம் இல்லையா அதாவது இந்த பிவட் ரோ அதாவது பிவட்டிங் த எலிமெண்ட் அந்த அந்த ரோவை யூஸ் பண்ணி செகண்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தேர்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபோர்த் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபிஃப்த் ரோ அப்படியே வரிசையா போயிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் ஜீரோ பண்றதுதான் நம்ம ஸ்டெப் நம்பர் ஒன் ரைட் இந்த இது இதே எது யூஸ் பண்ணி இந்த எலிமெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி தான் அப்பயே பார்த்தோம் இல்லையா இப்ப ஒரு ஐ ஆர் ஐ இம்ப்ளைஸ் ஆர் ஐ பிளஸ் லாம்டா டைம்ஸ் ஆஃப் ஆர் ஜே அப்படின்னு பார்த்தோம் ரைட் அது லாம்டா டைம்ஸ் இது கூட என்ன பண்ணலாம் மியூவால கூட பண்ணிக்கலாம் மியூ ஆர் ஐ பிளஸ் லாம்டா ஆர் ஜே கூட பண்ணலாம் ஸோ அப்படி அந்த மாதிரி பண்ணி இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம ஜீரோ பண்ண அதாவது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒவ்வொரு ரோல ஃபர்ஸ்ட் ரோவை விட்டுட்டு பாக்கி இருக்கிற ஒவ்வொரு ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் நம்ம ஜீரோ பண்ணணும் அதுதான் பாயிண்ட் நம்பர் டூ செகண்ட் பாயிண்ட் செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா இப்ப செகண்ட் ஸ்டெப் பண்ணணும் இல்லையா அது அந்த செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ரோ என்ன பண்ணமோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும் செகண்ட் ரோவோட செகண்ட் எலிமெண்ட்டை எப்படி ஃபர்ஸ்ட் ரோ எப்படி நான் ஜீரோ வச்சுக்கிட்டோமோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மெத்தட் அப்படியே ஒவ்வொரு ரோக்கும் அப்படியே வர்றது ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பை அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு வர்றது தான் தேர்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஏதாவது இதை ஜீரோ இருக்கு இங்கே நான் ஜீரோ எலிமெண்ட் சப்போஸ் இங்கே ஜீரோ வந்துச்சுன்னா அதை கீழே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் ஜீரோ வந்துச்சுன்னா அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இங்கே ஜீரோ பண்ணிட்டோம் இப்போ இந்த ரெண்டாவது மூணாவது ரோல செகண்ட் எலிமெண்ட் ஜீரோ பண்ணுறோம் அப்படியே போயிட்டு இருக்கிறது பேர் தான் ரோ எக்வலன்ட் ஃபார்ம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மட்டும் எலிமெண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் எலிமெண்ட் இருக்கும் பாக்கி இருக்கிறதுலாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து இப்படி ஜீரோவாக வரும் இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு ஜீரோவாக வரும் ஃபர்ஸ்ட் ஒரு ஜீரோ அப்புறம் ரெண்டு ஜீரோ அப்புறம் மூணு ஜீரோ அப்படி போயிட்டே இருக்கும் ஸோ இது இந்த மாதிரி மாத்துறதுக்கு பேர் தான் ரோ எக்லன் ஃபார்ம் அந்த ரோ எக்லன் ஃபார்ம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்க்க இருக்கிறோம் இதை யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்புறம் ஒரு அந்த வந்து ஒரு சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்வேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அடுத்து ஒரு மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் அந்த மேட்ரிக்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டா இன்கன்சிஸ்டண்ட்டா அதாவது அதுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் அதனால இந்த எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அதாவது ரோ எக்லன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கிளியராக பார்த்துங்க இதை பேஸ் பண்ணி அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஒரு மேட்ரிக்ஸ்